ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையோடு முடிவடையும் சூழலில் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இந்நிலையில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் மூலமாக வாக்கு சேகரித்து கடிதத்தை எழுதியிருக்கிறார். நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்திய நாட்டின் இரண்டாவது விடுதலைப் போர் என்று அழைக்கப்படுகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் வரலாறு காணாத வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கோரியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வாக்களிக்குமாறு கடிதத்தை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை. இந்திய நாட்டின் இரண்டாவது விடுதலை போர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதுக்கான ஒரு முக்கியமான கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல், சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய முறைகேடு என்று வர்ணிக்கப்படுகின்ற தேர்தல் பத்திர ஊழல், பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் ஊடகங்களின் துணையோடு உருவாக்கி வைத்திருக்கின்ற போலி பிம்பத்தை சுக்கு நூறாக்கி முகத்திரையை கிழித்து விட்டன என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் பத்திர நடைமுறையே முறையாடலானது, சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் ஊழல் மலிந்த தேர்தல் பத்திர திட்டத்தை பிரதமர் மோடி நியாயப்படுத்தி பேசி வருவது இதுவரை பாஜக ஆதரித்தவர்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். தனது சுயநல அரசியலுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் மோடி நாசப்படுத்தி விட்டார் எனவும், கருப்பு பணத்தை மீட்பது, ஊழலற்ற ஆட்சியை தருவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, தொழில் வளர்ச்சியை பெருக்குவது, வறுமையை ஒழிப்பது, மக்களின் வாழ்க்கையை தரத்தை உயர்த்துவது என எதிலுமே வந்து படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் மோடி அரசு சந்தித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே வந்து அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். இது போன்று பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம், சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி, அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது, துணைவேந்தர்கள் நியமனம் செய்து போன்ற அன்றாட இயல்பான நிர்வாக நடைமுறைகளை கூட உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு மாநிலங்களுக்கு நிர்பந்தம் தருகின்ற கொடுங்கோல் ஆட்சியாக மோடி ஆட்சி இருப்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்காக, முன்னேற்றத்திற்காக தமிழக மக்களின் வளர்ச்சி மோடி அரசு தீட்டிய ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தையாவது கூறுங்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கார். இது போன்ற ஒரு நீண்ட கடிதத்தை நாளை மறுநாள் வரக்கூடிய நிலையில் ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தமிழ்நாடு மக்கள் தேடித்தர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ரமேஷ், ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.